வாங்க வெல்கம் டு செல் டெக்ஸ். எக்ஸலன்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் சேலத்துல எங்க கிடைக்குதுன்னு ரொம்ப நாளாவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ஷாப் ஃபோன் பண்ணிட்டு அந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பேரடைஸ் அக்வாரியம் சொல்லிட்டு நம்ம சேலம் ரெட்டிப்பட்டியில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நான் ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் எங்கேயும் க்ளிக் பண்ணி ஆல் போட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பார்க்க போகிறோம் ப்ரோ, இது என்ன நேமு? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மைஸு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டாகவும் நம்ம வளர்த்திக்கலாம். சில பேர் இதை ஃபீடுக்காக யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் பெட்ஸு வந்து வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ரிங்கு அது மாதிரி ஏதாவது உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இந்த மாதிரியான பெட்ஸு. ஸோ இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இது வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் வரும். ஒரு 150 தான் வரும். ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 150 வரும். பல்காக எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து சீப்பாக பண்ணி கொடுத்துலாம். அதெல்லாம் வந்து இந்த ஃபீடு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நம்ம சீப்பாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 50 பீசஸ் வந்து எப்படி ப்ரோ? இது அதிகபட்சமே இன்னும் கொஞ்சம் தான், இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தான் அதிகமாகும், அதுக்கு மேலே வளராது. அதுலேயே ப்ரீட் ஆகிக்கும். நம்ம ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அந்த மூஞ்சேலிம்பாங்கள அந்த மாதிரி மூஞ்சுரு மாதிரி தான். கொஞ்சம் இது எக்ஸாட்டிக், வெளிநாட்டிலேருந்து வந்தது. மூஞ்சு வந்து சைஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே வளராது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர். ஹாம்ஸ்டரில் இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஸில் கொஞ்சம் பெருசாக வளரும். ஹாம்ஸ்டரில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து டிராஃப்ட் ஹாம்ஸ்டரு, இன்னொன்று வந்து சிரியன் ஹாம்ஸ்டரு. இது கொஞ்சம் நம்ம ஜாலியாக கையில் வச்சு விளையாடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டிராஃப்ட் ஹாம்ஸ்டர் ரொம்ப சின்னதாக இருக்கும், லைட்டாக பைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஹாம்ஸ்டர்னாலே லைக் ஆரஞ்சு கலந்த ஒரு எல்லோஷ் கலர் மாதிரி தான் வரும். இது பிளாக்காக இருக்குது. இது என்ன ஹாம்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர். இப்போ நமக்கு மிக்சிங்கில் ப்ரீட் போடுறோம் இல்லையா, அதில் வந்து புது வெரைட்டியான ஒரு கலர் மாதிரி இது. ஒவ்வொரு இப்போ பைடு வரும், டபுள் கலரில் வரும், அந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட கலர். ஃபுல் அண்ட் ஃபுல் இதே கலர் தான், இதே கலர் தான், இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ரௌன் ஷேடடு ஐஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ப்ரௌன் ரிங் மாதிரி தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆன கலர் இது. இப்போ ப்ரௌனுக்கும் ஒயிட்டுக்கும் கலந்து போடுறாங்களா, அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இதான கலர் இது. இதெல்லாம் இப்போ என்ன ப்ரைசிங் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 600 இருக்கு பேர். ஓகே, பேர் 600 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்கு குட்டி. அதுலேருந்து அடல்ட்டுக்கு ஒரு தனி ப்ரைஸ் வரும். அதுக்கு ப்ரீடிங் பேர்னா ஒரு மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட மேல் ஃபீமேல் பேர் பேராகவே நம்ம தனியாக கொடுத்துருவோம். இது என்னது ப்ரோ? இதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிராஃப்ட் ஹாம்ஸ்டர்னு சொல்லிட்டு. டிராஃப்ட்னா குட்டி இல்லையா, இது வந்து இவ்வளோதான். இதோட அடல்ட் சைஸே இவ்வளோதான், இதுக்கு மேலே இது வளராது. இது வந்து பெய்டு டிராஃப்ட் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக்ஸ் போட்ட மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், மார்க்கிங் இருக்கும், சென்டரில் ஒரு மார்க்கிங் வரும். இதுலேயே வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. அப்போ ஹாம்ஸ்டரில் பார்த்த மாதிரியே கொஞ்சம் நிறையா கலர்ஸ்லாம் இருக்குது. இதுவும் சேம் லைக் இதுக்குன்னு தனியாக ஒரு கேஜில் வச்சுக்கலாம், டேங்க்ல வச்சுக்கலாம். எப்படி இதுலயே வந்து நம்மளுக்கு வேற கலர் வெரைட்டிஸ் வரும். இல்ல நிறைய ஒயிட், நிறைய கலர்ஸ் இருக்கு. இதுல நம்ம மிக்ஸ்அப் மிக்ஸ்அப் போடும்போது ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இறங்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் இப்ப என்ன பிரைசிங் ப்ரோ பண்ணிட்டு இருக்கு? இதுவும் உங்களுக்கு சேம் ஒரு 650-700 இருந்து ஸ்டார்டிங் பேருக்கு. அதுல இருந்து அடல்ட்னா அதுக்கு ஒரு 800-900 அந்த மாதிரி ரேஞ்சு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த எலிங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ற மேட்டர்னு வரும்போது என்ன ஃபீட் பண்ணலாம்? இப்போ இதுக்குன்னு ஸ்பெஷலாகவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுட் இருக்குது. ஹாம்ஸ்டருக்குன்னு ஸ்பெஷலாக ஃபுட் இருக்குது. அந்த ஃபுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த கேரட்டு வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே கட் பண்ணி போட்டால் சாப்பிட்ருவோம். மெயின் கார்ன்லாம் நல்லாவே சாப்பிடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ ரெகுலராக அது கார்ன் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் பேக்கெட் ஒன்று வாங்கி வச்சுன்னா அப்பப்போ ரெண்டு பீஸ் போட்டுக்கிட்டால் நம்ம அதுக்கு ட்ரீட் மாதிரி கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கும் அது. ஓகே ப்ரோ. இதோட நேம் என்ன ப்ரோ? இப்போ நம்ம முள்ளெலிம்பாங்களா அந்த கேட்டகரி தானே? இது முள்ளெலி தான். இதில் பார்த்தீங்கன்னா இது சின்ன மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலருக்கு ப்ரௌன் வித் ஒயிட்டில் வரும். ஓகே. இதில் இது ஹெட்ஜாக், இங்கிலீஷில் வந்து ஹெட்ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் இதுவும் நம்ம வீட்டில் வந்துட்டு எலியோட வெரைட்டின்றனால இதுவும் நம்ம பெட்டாகவே வச்சுக்கலாம். ஓகே. இதுவும் நமக்கு வந்து இப்போ நம்ம நல்லா பழகிடுச்சு அப்படின்னா நம்ம கையில் எடுத்தால் மேலே குத்துறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டி மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு பெட்டாக நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் செப்பரேட் ஃபுட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும். முள்ளெலிங்கும் போது இப்போ மேலே இருக்கிற அந்த முள்ளெல்லாம் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும்? எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டுனா ஜஸ்ட் ஒரு பக்கெட்டில் இது உள்ளே விட்டுட்டு தண்ணி உள்ளே விட்டிங்கன்னா ஸ்விம் பண்ணும். ப்ரஷ் வச்சு மேலே வந்து டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க மேலே இருக்கிறதுலாம் க்ளீன் ஆகிடும். ஏன்னா இதோட பாத்ரூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது காலெல்லாம் ஒட்டும். அது நம்ம அப்பப்போ பாத் பண்ணிக்கலாம்.
பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஸ்மெல்லு வராது. சேம் இதுக்கும் நம்ம அந்த பெட்டிங் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. இதோட பிரைசிங் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு 6,000 to 10,000 வரைக்கும் இருக்கு. அதோட வெரைட்டிஸ் பொறுத்து பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்பினோன்னு சொல்லுவாங்க, அதில் மூணு வேரியன்ட் இருக்கு. அல்பினோ ஒன்று இருக்கு, சால்ட் அண்ட் பெப்பர், சின்னமன் மூணு இருக்கு. அது வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒவ்வொரு வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வருமா? கலர்ஸ் ஆமாம். உங்களுக்கு அல்பினோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேங்க்ல வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல இருக்கும், கண் வந்து ரெட் ஐஸ்ல இருக்கும். சின்னமன் பெருசாங்க இது வளர்க்குறதுல வந்து ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு, பட்ஜெட் வைஸ்லேயும் சரி லோ மெயின்டெனன்ஸு. சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு 1 feet வரைக்கும் லென்த்து வளரும். இது உங்களுக்கு வந்து நல்ல பெட்டு, வீட்டில் வேஸ்டாக எதை போட்டாலும் சாப்பிடும். இம்யூனிட்டி ரொம்ப அதிகமான ஒரு பெட்டுனா இந்த பெட்டு நீங்கள் வளர்க்கலாம். அதே மாதிரி பசிக்கிறப்ப நல்லா கத்தி கூப்பிடும். ஹாம்ஸ்டர்ஸ்லாம் கத்தாது, இது நல்லா கத்தி கத்தி கூப்பிடும். குயிக் குயின் கத்தி கத்தி கூப்பிடும் இந்த எலி. ஜீரணமாகவும் பாத்ரூம் போகவும் சாப்பிடும். அதே வேலையை பண்றோம், சாப்பிடும். அதுதான் இதோட வேலையே. அதனால இது வீட்டுல வந்து மேக்ஸிமம் இது எதுக்கு வளர்க்குறாங்கன்னா வேஸ்ட் ஆகுறதெல்லாம் போட்டுறாங்க, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுல, அது மாதிரி எது போட்டாலும் சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு ப்ரீட் ஆகிட்டு இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும், குழந்தைங்க விளையாடுறதுக்கு கடிக்காது. வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் தான், கடிக்காது. நம்ம அப்படியே ஜாலி. இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, பொதுவாகவே எலிங்க எல்லாமே வெஜிடேரியன் எலி தானா? அப்படி கிடையாது. எஜி எலியெலாம் வந்து நான்வெஜ் நிறையா இருக்குது. இப்போது குட்டிங்களே சாப்பிடும் ஹாம்ஸ்டர்லாம். ஓ ஓகே. ஹாம்ஸ்டர் வந்து இப்போ தொந்தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா குட்டி போட்டுச்சுன்னா குட்டியை சாப்பிட்றோம். ஜெர்பல் ஆகட்டும், ஹெஜ்ஜாக் ஆகட்டும், அதெல்லாம் வந்து குட்டியை பார்த்துட்டோம் அப்படின்னா குட்டியை சாப்பிட்றோம். இதுங்கெல்லாம் அப்படி கிடையாது, குட்டியெல்லாம் சாப்பிடாது. இல்லை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது குட்டி போட்டு அன்னைக்கு சாயங்காலமே சாப்பிட்றோம். குட்டி வந்து ஃபுட்டு எடுக்கும்னு நான் சொல்கிறேன். குட்டி வந்து இது சாப்பிட்றது இல்லை, இது இல்லையே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஐ மீன் இது இப்போ பிறந்திருக்கு பார்த்தீங்களா, இது பிறந்தவொடனே இப்போ கண்ணுக்குட்டி எப்படி நடக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது பிறந்தவொடனே வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துலேயே வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கொறிக்க ஆரம்பிச்சிடும். டே 1லேருந்தே இதோட கண்ணு முடிச்சிடும், ஃபுல்லாக முடி வளர்ந்துடும். ஒரு நாள் குட்டியே இவ்வளோ பெருசு இருக்கும் உங்களுக்கு, பிறந்த குட்டியே இவ்வளோ பெருசு. இதில் கலர்ஸ்னால் என்னென்ன கலர்ஸ்? ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ்ன்றதை விட இல்லை வெரைட்டிஸே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக் வெரைட்டி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இங்கே ஸ்பைக் வச்ச மாதிரி ஒரு மாடல் ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக ஃபர் வச்ச மாதிரி ஒன்று இருக்குது, ஹேர் வச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாட்டிக்கு, ப்ளஸ் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. எழுதி வச்சே இது சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் தான். இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா இது ஒரு வெஜிடேரியன், யார் வேணா வளர்த்தலாம். இது நம்ம சைஸுக்கு வளர்ந்துரும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 3 meters மேலேயே வளரும் இது தாராளமாக. சாரி 5 feet வரைக்கும் வளரும், 5 to 6 feet வரைக்கும் இது வளரும். வெஜிடேரியன்றனால யார் வேணால் வளர்க்கலாம், ஸ்மெல் அடிக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற 5 to 6 feetனா கிட்டத்தட்ட என் ஹைட். ஆமாம், நம்ம ஹைட்டு இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டரில் வச்சுன்னா இது தலை மட்டும் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். ஓகே ஓகே. இவ்வளோ பெருசு இருக்கும், நல்லா பாடி இவ்வளோ பெருசுக்கு, டெய்ல் மட்டுமே 1 meter. இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் டிராகன் மாதிரி ஒரு கேச்சை காட்டுறாங்களா? அது அதே மாதிரி தான். இந்த மாதிரி இப்போ இதில் வந்து கலர்ஸும் நிறையா இருக்குது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பேசிக் க்ரீன் கலரு, இது வந்து கொஞ்சம் கரெக்டான க்ரீன், எந்த மிக்ஸப்பும் இல்லாமல் கரெக்டான க்ரீனு. ப்ளூ கலர் நம்ம டேங்க்கில் குட்டி வச்சுருக்கோம். ஒயிட் இருக்குது, அப்புறம் லூட்டினோ இருக்குது, அதுலேயும் ஒரு 4-5 colors. ரெட் இருக்குது, கலர் கலராக இருக்குது. பச்சந்தி மாதிரி கலர் மாறுற மாதிரி இதை பார்த்துக்கலாம். பட் எல்லாம் ஒரே கலர் தான். ஆனால் ஒரே கலர், ஒரே கலர் தான். கிரே பேரட்னு சொல்லுவாங்க, ஆப்ரிக்கன் கிரே பேரட் இவர் பேர். ஓகே. இதுக்கு நாங்கள் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா கயன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது ஒரு மேலு. ஓகே. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பேர்டு அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 இருக்க பேர்டு இந்த பேர்டு தான். ஓ,
இப்போ இது ப்ரைசிங் எல்லாம் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இது 50,000 இருந்து ஸ்டார்டிங். அது அது இதை பொறுத்து நம்ம சிக்கு ரொம்ப சிக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 அந்த மாதிரி வரும். அடல்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு ஒரு 70 வரைக்குமே இருக்கு வித் டிஎன்ஏ ஓட பண்ணி கொடுக்கும். இப்போ இது வீட்டில் வளர்த்துறாங்க லைக் வெளியில் பறந்து போயிருமா அந்த பயம்லாம்? இப்போ நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்றப்ப நீங்கள் ஃப்ரீ ஃப்ளையாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். மேக்ஸிமம் நம்ம அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் போகாது, கூப்பிட்டா வந்துடும். இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு ரெண்டு விங்ஸை மட்டும் விட்டுட்டு ஒரு மெயின் விங்ஸை கொஞ்சம் ஷோக்கு மட்டும் விட்டு மீதியெல்லாம் நம்ம க்ராப் பண்ணி வீட்லேயே வச்சுக்கலாம். அப்போ எங்கேயும் போகாது, வாக் பண்ணி வரும், ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணி நம்மக்கிட்ட பறந்து வரும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியும் கொடுங்க பாருங்க. கொஞ்சத்துக்கு வந்து கேட்குறாங்க. அதான் நான் முன்னே உங்கள் ஷாப்பில் என்டையர் ஆனதுலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் தூக்கி இங்கே வச்சிங்க அது அங்கேயே உட்காந்துருக்கு நீட்டாக. அதுதான் இப்போ ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா அந்த வீட்டை விட்டு வெளியிலே போகாது. வீட்டில் விட்டு வெளியிலலாம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்மளாக வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு இந்த டிஸ்டர்ப் பண்ணுறது அதுக்கிட்ட எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்மக்கிட்ட பழகும். ஓகே, இது எல்லா போர்டோட இன்டெலிஜென்ட் ஏன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 words வரைக்கும் மெமரி வச்சுக்கோ. இது ஓகே பேசுமா ப்ரோ? ஆ இனிமே தான் இது குட்டி தான். இது இப்போ நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க, உங்களை நல்லா பழகிடுச்சு அப்படின்ட்டா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா உங்கள் பேர் சொல்லும். அது அந்தளவுக்கு ஞாபகமும் வச்சுக்கும். ப்ளஸ் பேசுகிற திறமை நம்ம பேசுகிறதுக்கு ரிப்ளை பண்ணுவோம், பேசுறது திரும்ப சொல்லாது, பேசுறதுக்கு பதில் சொல்லும். அந்த அளவுக்கு இதுக்கு இன்டெலிஜென்ட்டான பேர்டு. இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, பேர்லாம் சொல்லுது. தான் அந்த அந்த பேர்டு குக்கு அவங்க பேர்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருக்குது இப்போதான். ஃபுல் எல்லோவாக இருக்கு. இது என்ன? இது ஒரு ஸ்பெஷலான பேர்டு. இது வந்து எல்லோ மாங்குன்னு சொல்லுவாங்க. எல்லோ மாங் இது பேரு. இதுல ஒரு 4 colors இருக்கு, அதுல எல்லோ கலர் ஒரு ஸ்பெஷல் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கலர்ல. இல்ல ப்ளூ கலரும் வச்சிருக்கேன். இதுவும் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு பேர்டு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நாங்க பேசக்கூடிய பேர்டு தான் இப்ப எல்லாமே லைக் பண்றாங்க இல்லையா. இது இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வயசுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பேசுறது, இப்போ பேர்லாம் இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறது, அதெல்லாமே பண்ண ஆரம்பிச்சு. விளாட்றதும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மக்கிட்ட விளாடும். ஓகே, நம்மக்கிட்ட விளாட்றதும் சரி. இதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் பழகுவது. இப்போ வந்து என்ன நம்பர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட வைஃபோட பேரை சொல்லிட்டு இருக்கு, வைஷு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை மட்டும் கண்டினியூவாக சொல்லுது. சம்டைம்ஸ் வந்து குக்கு அந்த மாதிரி சொல்லும். 2-3 பேர்டு நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா, அதை கேதர் பண்ணிட்டு அந்த பேர்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம கிட்ட ஆக்டிவிட்டீஸ் காமிக்கிறதுலாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நல்லா பண்ணும் இது. ஓகே ப்ரோ, பேர்ட் நேம் என்ன ப்ரோ? பார்க்கவே மல்டி கலரில் ரெயின்போ கலர் மாதிரி இருக்கு. இது என்ன பேர்ட்? இது பேர் தான் ப்ரோ ரெயின்போ லாரிக்கிட்டு. ரெயின்போ மாதிரியே இல்லை, ரெயின்போ லாரிக்கிட்டே தான் அது பேரே. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும், அதனாலே இது கலர்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பேர்டு இது. இதுவும் நீங்கள் வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து இப்போ நிறையா லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கலர்ஸ்க்காகவே இது நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளாட்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே விளாடும். குதிச்சு குதிச்சு விளாட்றதுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கா ப்ரோ? லைக் முன்னாடி பார்த்த பேர்டுக்கு வந்து பேசும். இது பேசுறது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சின்ன சின்ன இது மிமிக் பண்ணுற மாதிரி பண்ணும். மற்றபடி விளாட்டு தோணும் ஜாஸ்தி. மற்றது விளாடுதோ இல்லையோ, இது நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வச்சு ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரிங்கை ஏதோ ஒன்று வச்சு விளாண்டிங்கன்னா அதை எடுத்து வந்து கொடுக்குறது, தூக்கி போட்டு விளாட்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது ஒரு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரும். அதை பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ப்ரோ இது நேம் என்ன ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா சன் கனியூர்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா இதோட சவுண்ட் ரொம்ப நல்லா லவுடாக இருக்கும். கத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கத்தும். ஓகே, இது அதே மாதிரி நம்ம எல்லா பேர்ட்ஸுமே டேர்ம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸுமே நம்மக்கிட்ட பழகிற விதம் வந்து எப்பயுமே சூப்பராக இருக்கும் இல்லையா. அதில் இதுவும் நம்மக்கிட்ட விளாட்றது அந்த மாதிரி இப்போ நம்ம கூப்பிட்டா அப்படி பார்த்தீங்களா, இதுவும் பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதோட பேர்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ இது ஒரு சில இதெலாம் இதுக்கு பழக்கம்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி செய்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுது இப்போ. இப்போ போய் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு குழந்தை ஒன்று வீட்டில் வச்சுருக்கோம், அது போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது படுத்தோன்னா இதுவும் போய் படுத்துக்கும் பெட்டில். அந்த மாதிரி இதுக்கு அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இந்த பேர்டுக்கும். நம்ம ஷாப் நேமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பேரடைஸ் தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஃபிஷஸ் எல்லாம் நம்மள்ட்ட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்குது, அதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நீங்கள் சொல்ல வேண்டாம், பிகாஸ் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 4-5 ஃபிஷஸ் வந்து காட்டுங்க. ஆக்சுவலி எக்ஸாட்டிக் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தாலே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வந்துட்டுருக்கு. அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிண்ட்டு மான்ஸ்டரு எல்லாமே நாங்கள் வளர்த்திட்டு இருக்கோம். ப்ரோ இது நேம் என்ன ப்ரோ? பார்க்கவே முதல்ல மாதிரி இருக்குது. டைகர் ஷவுல் நோஸ்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு முதல்ல மாதிரி இருக்கும், பட் அது மாதிரி கிடையாது. முதல்ல மாதிரி இருக்கிற மாதிரி டைப்லும் வேறு மீன் இருக்குது, அலிகேட்டர் கார்னு சொல்லுவாங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா டைகர் ஷவுல் நோஸ் ஓகே. இது 3 feet வரைக்கும் லென்த் வளரும். ஓகே ஓகே. நல்ல பெரிய மீன்னா இந்த மாதிரி மீனை வாங்கி நம்ம வளர்க்கலாம். இப்போ இதோட பிரைசிங் எல்லாம் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இது குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 400ல இருந்தே ஸ்டார்டிங். குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 400 350ல இருந்தே ஸ்டார்டிங். பெருசா வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரியான இதோட லைஃப் சர்க்கிள் வந்து எத்தனை நாள் ப்ரோ இருக்கும்? 10 வருஷத்துக்கு மேல தாராளமா வளரும். 10 வருஷத்துக்கு மேல தாராளமா. ஓகே ஓகே. சோ குட்டியில வாங்கி விட்டனா நம்ம கூட சேர்ந்து அதும் ப்ரோ ஐடியா இருக்கு. அது சேர்ந்து வளரும். ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ப்ரோ இதோட நேம் என்ன ப்ரோ? இது பாத்தீங்கன்னா பிளாக் ஜெயின் கோரான்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லா பெருசா 2 அடி வரைக்கும் வளரக்கூடிய மீன் தான். சிங்கிள் மீன்லாம் ஆசைப்பட்டு பெருசா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, இந்த ஃபிளவர் அண்ட் வாஸ்து மீன் எல்லாம் வளர்க்குறாங்களா, அது மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் தான். நல்லா நம்ம கிட்ட பழகிறதும் சரி, சைஸும் நல்லா வரும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுல கலர் பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்கு. அல்பினோ இருக்கு, பிளாக் இருக்கு, ரெட் டெயில் இருக்கு, அண்ட் பிங்க் ஒன்று இருக்கு. 4 கலர் இருக்கு. ஓகே ஓகே. இதோட பிரைசிங் ப்ரோ? இது ஒரு 350 அந்த மாதிரில இருந்தே ஸ்டார்டிங். இது ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 350ல இருந்தே இருக்கு. ஓகே ப்ரோ. இப்போ இது என்ன ப்ரோ பார்க்க பாம்பு மாதிரி இருக்கு? பாம்பு தானா இது? பாம்புலாம் கிடையாது ப்ரோ. இது ஒரு வெரைட்டியான மீன் தான் இது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா மொரேயில்னு சொல்லுவாங்க. அதில் இது ஒரு பென்சில் ஈல் மாதிரி இது ஒரு வெரைட்டி. நீட்டமாக மெல்லிசா நீட்டமாக இருக்கும். இது நம்ம காமன் டேங்க்லயே போட்டுக்கலாம். எந்த மீனையும் கடிக்காது. நிறைய பேர் பார்த்துட்டு பயந்துட்டு வாங்க தான் மாட்டுக்கிறாங்க. பட் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா பாம்பு மாதிரி சூப்பரா இருக்கும். இது இந்த சாண்ட் மாதிரி இருக்கிற டேங்க்லாம் போட்டால் உள்ள போய் பூந்துக்கிட்டு சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு ஃபீடிங் எல்லாம் எது மாதிரி ப்ரோ? இதுக்கு வந்து டேங்க்ல ஃபிஷ் வேஸ்ட் பண்ற ஃபுட்டு அதுவே சாப்பிட்டுக்கு. தனியா போகணுன்ற இதெல்லாம் கிடையாது. மீன் வேஸ்ட் பண்ணி கீழே எக்ஸசா நம்ம இது எந்த ஃபிஷ் கூட வேண்டாம் விடலாம். எதுல வேணா விட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ப்ரோ இப்போ வந்து இது டேட்டைட்ஸா இல்லை ஆமையா ப்ரோ? இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா டேர்ட்டில்னு சொல்லுவாங்க. டேர்ட்டில்ஸ்க்கும் டாட்டைஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்று தரையில் வரும், ஒன்று தண்ணியில் இருக்கும். இது தண்ணியில் இருக்கிற ரகம். இது இது ரெட்டியர் ஸ்லைடர்னு சொல்லுவாங்க இது பேர். இது இது நல்லா பெரிய சைஸ். ஒரு ஃபீமேல் இது. இப்போ இது தண்ணிக்கு வெளியில இருந்தா வெளியிலையும் இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேணுங்கிறப்ப தண்ணிக்குள்ளேயும் போய்க்கும். நம்ம வார்ம் வேணும் அப்படின்னா சன்லைட்டை தேடி போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெளியில வச்சு சன்லைட்டுக்கு எடுத்துக்கும். ப்ளஸ் மீதி நேரம்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுது. மேக்ஸிமம் தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். ப்ரோ இப்போ இது எப்படி ப்ரோ ஹேண்டில் பண்ணுறது? பிடிச்சி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் எனக்கு இப்போ ஒரு கல்லை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆமாண்ணா, அப்புறம் கல் மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. ப்ரோ இப்போ இது கடிக்கும் அது மாதிரிலாம் பயம்? வாயில் கை வச்சு பாருங்களேன் ப்ரோ. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஓகே, பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அங்கங்கேயும் லைட்டாக ஓட மாதிரி ஓடுறதுக்கு பார்க்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டும் வாயில் கை வைக்கக்கூடாது. ஏதோ பைட்டுன்னு நினச்சிட்டு ஃபுட்டுன்னு நினச்சிட்டு கடிக்க பார்க்கும். மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டோட சைஸ் தெரியாதா ப்ரோ? எப்படி ப்ரோ? இல்லை இல்லை, இப்போ ஹியூமனை ஃபுட்டுன்னு நினச்சிட்டு கடிக்கும். இல்லை, அது நம்ம கொடுக்குறோம்னு நினச்சிட்டு சாப்பிடும். ஓகே, ஏதோ கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி கடிச்சு பார்க்குறது தான். ஃபுட்டையும் நல்லா சாப்பிடும். ஏதோ நம்ம கலர் பார்த்தோம்னா சரி, மீனுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டு பார்க்கும். அவ்வளோதான். இதோட ப்ரைஸிங் எல்லாம் என்ன ப்ரோ பண்ணி? இது குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 500 அந்த மாதிரில இருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு. ஒரு சிங்கிள் பீஸ் குட்டிக்கு சின்னது. இப்போ இது குட்டினா எத்தனை குட்டி ப்ரோ போடும்? இது முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறதாம். இதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. 100 அபவ். ஆமாம், வந்து முட்டை போடுமா? ஆமாம் ஆமாம், முட்டை போட்டு குஞ்சு பிரிக்கிற டைப் தான் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 அபவ் குட்டி வந்து அதுலேருந்து வரும். அதுக்கான ப்ராசஸ் கரெக்டாக ஃபீடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, டேர்ட்டிலுக்குன்னு தனியாக ஸ்பெஷலான ஃபுட்டே இருக்கு. ஓகே. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மீன் போடலாம், டெட் ஃபிஷ் இருந்தாலும் ஓகே, லைவ் ஃபிஷ் போட்டாலும் பிடிச்சி சாப்பிடும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸ், கேரட், எல்லாமே வந்து ஃபிஷ் கூட விடக்கூடாது. ஆமாம், மீன் கூட விடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ லைக் ஃபிலிம்ஸ் ஆறு டிவி எதுலேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். என்ன ஃபிஷ் ப்ரோ இது? எங்கேயும் இல்லை, டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூச்சிங்களெல்லாம் வந்து ஆர்ச் மாதிரி தண்ணியை மேலே தெளிச்சு பிடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மீன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா மேலே அந்த பூச்சிங்க, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் எது கிடைச்சாலும் சரி, கரெக்டாக அம்பு மாதிரி அதோட தண்ணியை வந்து ஸ்பிளிட் பண்ணும். கரெக்டாக அது மேலே தட்டி விட்டுட்டு அந்த பூச்சை வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அதுதான் இந்த மீனோட ஸ்பெஷல் இது. இப்போ இதோட பிரைசிங் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இது நமக்கு ஒரு 1000 rupees அந்த மாதிரில இருந்தே ஸ்டார்டிங்ல கிடைக்குது. சிங்கிளா பேரா ப்ரோ? பேர், குட்டி குட்டி வந்து 1000 rupees அந்த மாதிரில இருந்தே பேர் வந்து கிடைக்குது. ஓகே. ப்ரோ இப்போ ஃபைட்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட என்னென்ன ப்ரைஸிங்கில் ஆரம்பிச்சு எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது, என்னென்ன இருக்குது ப்ரோ டைப் ப்ரோ? ஃபைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 30 rupees இருந்துட்டு 1000 rupees வரைக்குமே இருக்குது. ஓகே ஓகே. அமௌண்ட் ரைஸில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 varieties மேலே இருக்குது. ஓகே. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெய்லு, நார்மல் ஃபைட்டரு, அப்புறம் ஃபுல் மூணு, ப்ளக்காடு, இது 4 வச்சுருக்கோம். ஓகே. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொஞ்சம் எக்ஸாட்டிக் அப்படின்னு பார்த்தாலும் நிறையா வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்பாயின்னு ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவத்தாறு, இது எல்லாமே நம்மக்கிட்ட ரெகுலராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பச்சை கலர் ஃபைட்டருமே வந்துட்டு ஸ்டாக் இருந்தது, இப்போ காலி ஆயிடுச்சு.
ரொட்டீனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ? 30 ரூபாயில இருந்தே இருக்கு. 30 ரூபாயில இருந்தே இருக்கு. 40 ரூபாயில இருந்தே இருக்கு. இப்போ ஃபைட்டர்னா சிங்கிளா தான் உண்ணுமா ப்ரோ? மேல் ஃபைட்டர் பாத்தீங்கன்னா சிங்கிளா தான் வைக்க முடியும். ஃபீமேலா தான் குரூப்பா போட்டுக்கலாம். ஒரு 50 மீன் போட்டாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. ஒண்ணு பண்ணாது. ஆனா மேல்னா சிங்கிள் சிங்கிளா தான். மேல்னா சிங்கிள் சிங்கிளா தான் வைக்கும். லைக் ப்ரீடிங் டைம்ல எல்லாம் ப்ரோ? ப்ரீடிங் டைம்ல மட்டும் எக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேலையும் ஃபீமேலையும் கரெக்ட்டா பார்ட்டிஷன் வச்சுட்டு அது ப்ரீடிங்க்னு ஒரு சில மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ப்ரீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிச்சு வச்சிடணும் நம்ம. கைஸ் உங்கள்கிட்ட பெட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமே நிறைய இருக்கு. பட் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை டைன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கங்க. பாய் பாய்.